இன்னைக்கு யார கடைய தரக்கூடாது, எல்லார சட்டை இது சாத்துங்கடா. இது பிளாட்ஃபார்ம் கடைடா, இங்க வந்து சட்டை சாத்து அதை சாத்து சொல்ற. எங்க அண்ணன் பால் பாண்டி உள்ளாரு, இன்னைக்கு எதாச்சும் நாங்க சாத்தணும். ஏதாவது சாத்தணும்னா உள்ள ஆஞ்சநேய கோயில் இருக்கு, அங்க போய் வடமலை சாத்துற. எல்லாம் அந்த நாய் மட்டும் பால் பாண்டி உள்ள திறந்த வசதிங்கிற. இப்ப எதுக்கு யாரு இருக்கா தெரியுமா? சிவகாசிடா. யாராம சிவகாசி? அவர் சொல்லி அடிக்கிறதுல கிள்ளி, சொல்லாம அடிக்கிறதுல திருப்பாச்சி, சொல்லியோ சொல்லாம சுழன்று அடிக்கிறதுல சிவகாசி. ஏண்டா பரதேசி, யாரா நீங்க வந்து பஞ்சு டைலாக் அடிக்கிற? என்னையா யாருன்னு கேக்குறா? நான் தான் லொல்லு சபா மனோகர். வினாடி பகர், உனக்கு எதுக்கு அந்த பில்டப்? வர முடியாடா, நல்லா மாட்டிக்கிச்சுடா, யாராவது வந்து கை கொடுங்கடா. ஏன்டா அற வர, உனக்கு தான் வெல்டிங் வேலையே தெரியாத, அளவு தெரியாம கட் பண்ணிட்டு ஏன்டா அல்சாச்சம் பண்ணிடா, வாடா வெளிய. இதுக்கு போய் என்ன டென்ஷன் ஆவறீங்க? ஹீரோனா இப்படிதான் நான் வரணும்? அப்ப ரஜினி கமல்னா ஷட்டு வையா வாட்ட போட்டானே, யார சிவகாசி? அது ஊர் பேரு. அது வெடி தயாரிக்கிற இடம், இது வெடிக்கிற இடம். அப்போ வாயில குண்டு வச்சா வெடிக்குமா? வெடிக்கும்னா என்னோட இப்போ எதுக்கு நான் ஃபேன் நிறுத்துனீங்க? நீ தானே நிறுத்து நிறுத்து சொன்ன, அதான் நிறுத்துக்க. நீ இது மாதிரி பண்ற நிறுத்துறா, நாங்க ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு ஏடா குடமாவே எப்ப பார்த்தாலும் பண்ணிட்டு இருக்க. நான் அவனை அடிக்கிறத நிறுத்த சொன்ன. ஏய் நிறுத்து. என்ன தைரியம் இருந்தா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து என்னைய அதிகாரம் பண்ணுவ? யாரா நீ? நானு யாரா? இப்ப தெரியுதா நான் யாருன்னு? தெரியல. இப்பவாது தெரியுதா நான் யாருன்னு? இப்ப தெரியுதா? காரி துப்புனாலும் பில்டப்ப விட்டு கொடுக்காத காசி சிவகாசி. அது டாக்டர் ராஜசேகர் படம். ஹலோ, இது பிரசாந்த் படம். இது சரத்குமார் படம். அது எது இங்கிலீஷ் படம் என்று தெரியாது. பொறுக்கி நாய்களா, உங்க திமர எல்லாம் வேற எங்க காட்டுங்கடா. இது போலீஸ் ஸ்டேஷன், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கடா, அடுத்த தடவை போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குதுன்னு என்கிட்ட வழி கேட்க கூடாது. அக்கா, இந்த திமிர எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுங்க, நம்ம கிட்ட வேலைக்கு ஆகாது. ஆமா, அவன் என்ன 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 தப்பு பண்ணிட்டான் அவனை போட்டு இந்த அடி அடிக்கிற? என்ன பண்ணனா? ஏமா, இந்த மாமா என்ன சின்ன பொண்ணு மாதிரியா ட்ரெஸ் பண்ணிருக்க? நீ பாக்குறதுக்கு ஆன்ட்டி மாதிரி இருக்க, சும்மா சாட்ட ஒரு மிடியும்.
டைட்டா ஒரு பனியன் போட்டுட்டு ரோட்ல சும்மா கியூட்டா நடந்து வந்தா பாக்குற பசங்க எல்லாம் கையெடுத்து கும்பிடுவாங்கன்னு சொல்ல வந்த உன் புத்தி ஏண்டா அங்க போது? நீங்க ரொம்ப காமெடி பண்றீங்கன்னா நான் புரட்சி தலைவி அம்மாவை சொல்லீங்கன்னா முடையப்பனோட அம்மாவை சொன்னா ஓ அவங்கள சொல்றீங்களா? கொஞ்சம் பின்னால போய் பாருங்க, பின்னால போய் பாக்குறோம், கொஞ்சம் ரிவர்ஸ் பாக்குறீங்களா? குரங்கு வேஷம் போட்டு குட்டிக்காரன போட வைக்கலாமா? ஆமா, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்களே, என்னோட கிடையாது. என் தம்பி கையெழுத்து போட அவ்வளவுதானா?
அவன் ஸ்கூல் ரஃப் நோட் இதுல எழுதிருக்கதெல்லாம் அவன் கையெழுத்துதான் வேணுங்கிறத எடுத்துக்க. ஒரேப்பா விளையாடுறியா? உன் தம்பியே நேரா வந்து கையெழுத்து போடணும். நேரா நேரா வரணும், காந்தியா வரணும் சொல்லிச்சுங்க. அவன் வரமாட்டாங்க. அட சும்பாரப்பா, இங்க பாரு உடையப்பா, இது வில்லங்கமான விஷயம். உனக்கும் பங்கு இருக்கு, உன் தம்பிக்கும் பங்கு இருக்கு. என்னையா பங்கு இருக்கு, பங்கு இருக்குன்னு இங்க பாருயா, எங்க பங்கு இருக்கு? சாட்டா வச்சிருக்கப்பா. உடையப்பா சம்மதம் சம்மதம் பேசாத, சொத்த வைக்கிறனா கண்டிப்பா உன் தம்பி வேணும். தம்பி தானே வேணும். தெரியுதுங்களா? சிவகாசி சொந்த தம்பியை காமிக்க சொன்னா மாதவன் தம்பியை காமிச்சு எல்லாரையும் மடைய நாக்க பாக்குறீங்களா? அந்த டைலாக் அப்படி சொல்லக்கூடாதுங்கண்ணா. இப்போ நான் சொல்றேன் பாருங்கண்ணா. மறக்காம பானையில ஓட்ட போடுங்க சார். பானையில தானே ஓட்ட போடணும். போட்ட போச்சு. ஏண்டா நாய பானை சின்னத்துல ஓட்ட போட சொன்னா பானைய ஓட்டிட்டியடா? உன்னெல்லாம் அவனை அடிக்காதடா. இவனை மாதிரி படிக்காத பாமர ஜனங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த உடையப்பா தாண்டா தொடர்ந்து எம்எல்ஏ. பானை சின்னத்தை பார்த்து சிவகாசி, இங்க என்னப்பா உட்காந்துக்கிறீங்க? உடையப்பா உங்க ஆளுங்களை விபச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் அது விபச்சாரம் இல்லடா, பிரச்சாரம். நீ பாட்டுக்கு எதையாவது பேசி பிரச்சனை மாட்டி விட்டுறாத. ஏதோ ஒண்ணு வாப்பா பண்ணலாம். உங்கள் ஓட்டை போடுங்கள், உங்கள் ஓட்டை விசிறி போடுங்கள், உங்கள் ஓட்டை விசிறி போடுங்கள். தோழர்களே, எங்கள் ஆட்சி மட்டும் வந்தால் வந்தா ஊர்ல இருந்து முறுக்கு சீடு அது சமுதாயத்துல வருவாங்களா? நான் ஊர்ல இருக்கிற கமல ஆட்சி பத்தியா பேசிட்டு இருக்கேன். பாய விட்டு சும்மா. தோழர்களே, எங்கள் ஆட்சி மட்டும் வந்தால் எல்லாருக்கும் இலவச திருமணம் செய்து வைப்போம். அவங்க இலவசமா கல்யாணம் தான் பண்ணி வைப்பாங்க, நாங்க இலவசமா குழந்தையே கொடுப்போம். குழந்தை கொடுக்கற வயசு அவனுக்கு. குடும்ப கட்டுப்பாடு பண்ணி 10 வருஷத்துக்கு மேலாவது வாக்குறுதி கொடுக்கறேன்னு வாய்க்கு வந்தது பேசுற ஓய் மேல போட்டனா? தோழர்களே, நாங்கள் வெற்றி பெற்றால் அனைவருக்கும் பால் கொடுப்போம். ஏமா ஆடு மாடு தான் பால் கொடுக்கும், நீ பால் கொடுக்கற அத்திமாவுக்கு பேசுறேன். நான் பாக்கெட் பால் சொன்னா? தோழர்களே, நாங்கள் வெற்றி பெற்றால் பள்ளிக்கூடத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு எல்லாம் முட்டை போடுவோம். நாங்க எதிர்கட்சி மாதிரி கேவலமா குழந்தைகளுக்கு முட்டை போட மாட்டோம், 100க்கு 100 மார்க் போடுவோம். தாய்மார்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வருஷம் 365 நாளும் பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு விடுமுறை அளிப்போம். பிச்சைக்காரு பசங்க வருஷத்துக்கு 365 நாள் லீவு கொடுக்கறானுங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா 500 நாள் லீவு கொடுப்போம். வருஷத்துல இருக்கதே 365 நாள் தான், நீ 500 நாள் புடுற. அட ரெண்டு வருஷத்துக்கு சேர்த்து சொன்னோம்பா. பெரியவர்களே, தாய்மார்களே, நாங்கள் மட்டும் ஆட்சி அமைத்தால் அனைவருக்கும் இலவசமாக அரிசி போடுவோம். பச்சரிசியா புழுங்கல் அரிசியா? வடிவுக்கு அரிசி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசாங்க ஊழியர்கள் மட்டுமல்ல அனைத்து ஊழியர்களுக்கும் பிஎஃப் கொடுப்போம். ஏம்பா குடுக்குறதா குடுக்க, கொஞ்சம் நல்ல படமா கொடுப்பா. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிது. டேய் அவன் தான் பிஎஃப் மாத்தி பிஎஃப் சொல்றான். நீ அலைஞ்சி நான் கேக்குறேன், அலைஞ்சி நான் கேக்குறேன். வாங்க எல்லாம் ஓட்டு கேக்கலாம். போடுங்கம்மா ஓட்டு, விசிறி சின்னத்தை பார்த்து சின்னத்தை பார்த்து தமிழ்நாட்டு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன்பா. நீங்க தமிழ்நாட்டை மட்டும் தானே சேஞ்ச் பண்ணுவீங்க, நாங்க மட்டும் ஜெயிச்சா இந்தியாவே சேஞ்ச் பண்ணுவோங்கண்ணா. நாங்க உலகத்தையே சேஞ்ச் பண்ணுவோம்டா. டேய் நீங்க எதை வேணா சேஞ்ச் பண்ணுங்க, முதல்ல உங்ககிட்ட 10 ரூபாய் சேஞ்ச் இருக்குதா? இல்லீங்களாண்ணா. உங்ககிட்ட 10 ரூபாய் சேஞ்ச் இருக்குதாண்ணா? என்கிட்ட இல்லீங்கண்ணா. ரெண்டு பேருகிட்டையும் 10 ரூபாய்க்கே சேஞ்ச் இல்ல. இவரு தமிழ்நாட சேஞ்ச் பண்ண போறாரா, அவரு இந்தியாவை சேஞ்ச் பண்ண போறாரா? டேய் போடுங்க முதல்ல வரா. இத சொல்லித்தானப்பா ஊரே நம்ப வைக்கிறாங்க. நாங்க சும்மா ஒரு தமாசுக்கு தானே பாஸ் சொன்னோம், நீங்களே சொல்லுங்க. நாங்க தமாசு